உங்களுக்கு கோவிட் பாசிட்டிவ் ஆகி நீங்க ரெக்கவர் ஆயிட்டீங்க, இப்ப உங்களுக்கு திரும்பி கோவிட் வருமா? இது நிறைய பேரோட மனசுல இருக்க கேள்வி. இது இந்த கோவிட் பாசிட்டிவ் ஆகி ரெக்கவர் ஆகிறவங்களுக்கு என்ன நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா, உங்களுக்கு ஆன்டிபாடிஸ் இருக்கும் உங்க பாடியிலேயே அந்த இன்ஃபெக்ஷனுக்கு எகெயின்ஸ்டா அந்த நோய் எதிர்ப்பு சக்தி உருவாயிருக்கும். பட் இருந்தாலும் அந்த நோய் எதிர்ப்பு சக்தி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து இந்த ஆன்டிபாடி லெவல்னு சொல்றது வந்து கொஞ்சம் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கும், சில பேருக்கு ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிருக்கும், சில பேருக்கு இந்த மிடில் லெவலில் இருக்கும். இதில் என்ன நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா, இந்த ஆன்டிபாடிஸுமே ஒரு 3 to 6 months கம்ப்ளீட்டாக கம்மி ஆயிரும். ஸோ இதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திரும்பி கோவிட் வர்றதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு. அதனால கோவிட் வந்து நீங்கள் ரெக்கவர் ஆனாலும் நீங்க மாஸ்க் போட்டுக்கிறது, சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்றது, ஹேண்ட் சானிடைஸ் பண்றது, இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லாட்டி உங்களுக்கு திரும்பி வரலாம். நீங்க இப்பயே நிறைய பேரை பார்த்துருப்பீங்க, லாஸ்ட் வேவ்ல பாசிட்டிவா இந்த வேவ்ல வந்து திரும்பி பாசிட்டிவ் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி கோவிட் பாசிட்டிவ் ஆனவங்க ஒரு 3 months அப்புறம் டெஃபினட்டா வேக்சினேட் பண்ணிக்கணும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஆன்டிபாடி லெவல் கம்மி ஆயிரும் உங்க பாடியில, அதனால திரும்பி இன்ஃபெக்ஷன் வரதுக்கான சான்சஸ் அதிகம். அதனால 3 months அப்புறம் நீங்க டெஃபினட்டா வேக்சினேட் பண்ணிக்கணும், அது ரொம்ப முக்கியம்.